Hi guys, this is Nivita. In this video, M.Sc. Max Functional Analysis அப்படின்ற ஒரு subject வரும். அதில் இருக்கக்கூடிய Theorem C தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் பி இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆன் அ பனாட் ஸ்பேஸ் பி, இஃப் எம் அண்ட் என் ஆர் தி ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ், தென் எம் அண்ட் என் ஆர் க்ளோஸ்டு லீனியர் சப் ஸ்பேசஸ் ஆஃப் பி சச் தட் எம் பி இஸ் ஈக்குவல் டு எம் டைரக்ட் சம் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து தியரம் பி பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ தியரம் பியில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும், பட் ஸ்டில் என்ன மட்டும் இல்லை அப்படின்னா, எம்ஓ என்ன க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் அப்படின்றது மட்டும்தான் இல்லை, இந்த தியரம் சியில் நம்ம அதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதே தான் அப்படியே வேறு வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ரூஃபில். சின்ஸ் பி இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆன் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வித் எம்ஓ என்ஓ வந்து ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ தட் இஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எம்ஓ என்ஓ ஆர் இட்ஸ் ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் ஃபஸ்ட்டு தியரம் ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ரொஜெக்ஷன் ஆன் த லீனியர் ஸ்பேசஸ் பி இஸ் ஈக்குவல் டு எம் டைரக்ஷம் என். இந்த தியரம் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பியில் வந்து நம்ம பேசிக்காக வந்து லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றத ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், சரியா? ஸோ அது மூலிமா நம்ம கண்டினியூஸ் அப்படின்றத தான் சொல்லியிருப்போம். ப்ரொஜெக்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் டிட்டர்மைன்ஸ் எ பேர் ஆஃப் லீனியர் ஸ்பேஸ். ப்ரொஜெக்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எம் என் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சச் தட் எல் இஸ் எல் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல் அப்படின்னா உங்களுக்கு லீனியர் ஸ்பேஸ். லீனியர் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா எம் டைரக்ஷம் என் அப்படின்னு வரும். டைரக்ஷம்னா என்ன அர்த்தம்னா, அந்த இன்டர்செக்ஷன் வந்து நல்லா இருக்கும், நல்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம், எம்முக்கும் என்னுக்கும் இடையில இருக்கிற இன்டர்செக்ஷன், ஓகேவா? எம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரேஞ்சுன்னு எடுத்திருப்பாங்க, என் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல் ஸ்பேஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. இப்போ இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன் சொல்லும்போது அந்த மேப்பிங் இருக்கிறத மட்டும் சொல்கிறது தானே ரேஞ்சு. ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறது எம்னும் என் அப்படிங்கிறது நல் ஸ்பேஸ்னும் சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த இடத்துல முன்னாடி சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு, முன்னாடி சொன்ன பி இஸ் ஈக்குவல் டு எம் டைரக்ஷம் என் அப்படின்றதையும் சொல்லியாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, எம்மும் என்னும் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் பீன்றது தான் ப்ரூஃப் பண்ணும் க்வெஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் எண்ணுக்கு நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இது வரைக்கும் எண்ணுக்கு நான் எம்முக்கு நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், ஓகே? ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாக என் அப்படிங்கிறது லீனியர் ஸ்பேஸ் அப்படின்றது தெரியுமா? ஸோ என் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். பிகாஸ் நல் செட்னா என்ன அர்த்தம், அதுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ஷன் அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ ஜீரோ ஆகும் அப்படின்றதானே அர்த்தம். அதனால் என் அப்படின்ற செட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ் இருக்கும். என்ன மாதிரி எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் போடும்போது அதோட வேல்யூ ஜீரோன்னு ஆயிருக்கும், ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னாகும், அதாவது இந்த இந்த இது மட்டும் எடுத்துக்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு உங்களுக்கு கிடச்சிருக்குமா, ஓகே? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். இப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு எழுதிக்கலாமா, ஓகே, ஃபைன். சின்ஸ் பி இஸ் கண்டினியூஸ், நார்மலாகவே வந்து நம்ம போன தியரம் படி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்னா, கண்டினியூஸ்னு தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ அதனால் வந்து சின்ஸ் பி இஸ் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் ஜீரோ அப்படிங்கிறது க்ளோஸ்ட் இன் பின்னு நமக்கு தெரியும். நார்மலாகவே ஜீரோ அப்படின்ற ஒரு எலமெண்ட் என்னது, க்ளோஸ்ட் இன் பி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து இஸ் அ க்ளோஸ்டு சப் ஸ்பேஸ் ஆஃப் பி அப்படின்னு வரும், ஓகேவா? அதுக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுக்கும் போதும் அது எப்படி இருக்கும், ஒரு க்ளோஸ்டாக தான் இருக்கும், சப் ஸ்பேஸ் ஆஃப் பியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ என் இஸ் அ க்ளோஸ்டு சப் ஸ்பேஸ் ஆஃப் பி. அப்போ நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ வந்து ஒரு க்ளோஸ்டு சப் ஸ்பேஸ் ஆஃப் பின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பி இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு என் தானே, அப்போ என்னும் வந்து க்ளோஸ்டு சப் ஸ்பேஸ் ஆஃப் பி அப்படின்ற மாதிரி தான் வரும், ஓகேவா? இப்போ நான் எம் அப்படின்றத ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன். எம் முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணது தான், எம் அப்படின்றது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம்ல. இங்கே பாருங்கள், இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணியிருந்தோம்ல. அப்போ எம் அப்படின்றத உங்களுக்கு எப்படி பண்ணலாம், எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஞ்சுக்கான கண்டிஷன் எடுக்கும்போது, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்ற மாதிரி இருக்கா, ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். பிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸை நம்ம நார்மலாக எப்படி எழுதலாம், ஐ எக்ஸ்ன்னு எழுதலாம்ல. ஐ அப்படின்றது வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி, ஓகேவா? அதனால் வந்து எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஐ எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த வேல்யூஸை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ உங்களுக்கு என்னாகும், ஐஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆகிடும். ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் நான் எடுத்திருக்கேன், இது இந்த சைடு கொண்டு வரும்போது ஐஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸை காமனாக வெளில எடுத்தீங்கன்னா ஐ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு, கரெக்டாக?
அப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா என்னாகும், ஐ மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக ஐ எக்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், லைக் நம்ம மைனஸ்லாம் பண்ணி ஐ மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஐ மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது கிடைக்குது. எம் இஸ் அ நல் ஸ்பேஸ். இங்கே என்ன இருக்குது, இப்போ உங்களுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, இந்த கண்டிஷன்லேயும் ஈக்குவல் டு ஜீரோன்னு தானே வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா, எம் அப்படின்றதும் ஒரு நல் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எம் இஸ் அ நல் ஸ்பேஸ் ஆஃப் ஐ மைனஸ் பி அப்படின்னு சொல்லலாமா. சின்ஸ் த ஐடென்டிட்டி மேப் ஐ இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். நார்மலாகவே ஐடென்டிட்டி மேப்னு சொல்லும்போது எப்போவுமே கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பி அப்படின்ற அந்த ப்ரொஜெக்ஷனும் நம்ம முன்னாடி தியரம்லேயே வந்து கண்டினியூஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஐ மைனஸ் பிங்கிறது கண்டினியூஸாக தான் இருக்கும். ஹென்ஸ் அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹென்ஸ் இட்ஸ் நல் ஸ்பேஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு. ஓகேவா, ஸோ அதனால் வந்து அதோட நல் ஸ்பேஸ் பேஸ் பண்ண சொல்லும்போது அதுவும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. நல் ஸ்பேஸ் ஆஃப் எனி கண்டினியூஸ் லீனியர் ஆப்ரேஷன் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அது மூலிமா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு அப்படின்னா, இதுவுமே வந்து ஒரு க்ளோஸ்ட் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏன்னா ஈக்குவல் டு ஜீரோ தானே வருது, அதனால் அது க்ளோஸ்டு தானே. ஸோ அதனால் நம்ம எம்மும் வந்து ஒரு க்ளோஸ்டுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி என்னுமே வந்து லைக் ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் பின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுமே ஆக்சுவலி, க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு.